கொல்லிமலையில இருந்து அதுக்கு அப்புறம் நாங்க இங்க ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் பொள்ளாச்சி கோலக்கு ஆழியார் டாம் நீங்க மின்னர் படத்துல வடிவேல் சீக்வென்ஸ் அத பத்தி நினைச்சுக்கோங்க அந்த இடம் தெரியதாங்க தெரியுது அந்த அந்த டாம் ஆழியார் டாம் இங்க வந்திருக்கோம் பொள்ளாச்சில தாண்டி வால்பாறை போற வழியில இந்த ப்ளேஸ் இருக்கு கண்டிப்பா நீங்க இந்த சைடு வந்தீங்கனா கொஞ்சம் விசிட் பண்ணுங்க நம்பறேன் போட்டோ ஷூட் போட்டோகிராஃபர்லாம் வந்திருக்காரு தனுஷ் போட்டோகிராஃபர் அப்புறம் அது அப்டேட் டிராவல் ஆரியர் டாம் நவ ஒண்ணே எல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கோம் அது பாருங்க ஏய் அது ஃபோன் கொடுங்க போறா வந்து சானே வந்து அங்க பாரு பின்னாடி பாரு ஆலியார் டேம் அங்க வந்திருக்கோம் கிட்ட பார்த்தனா தெரியும் அந்த டேம் இறங்கி வேற போலாம் அப்பதான் எக்ஸைட்மெண்ட் அதிகமா இருக்கும் போயிட்டு அங்க போயிட்டு போயிட்டு சொல்லலாம் ஃபைனலா அந்த டேமுக்கு வந்துட்டோம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இங்கதான் வடிவேல் உட்காந்து அந்த காமெடி வரும் நான் உங்களுக்கு அந்த மென்ஷன் பண்றேன் அந்த வீடியோ உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரம் எல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது செருப்பு பிஞ்சிரும் அந்த வீடியோ சம என்ஜாய்மெண்டா போயிட்டு இருக்கு எல்லாரும் இன்னும் இந்த வீடியோட சில ஷார்ட்ஸ் எல்லாம் வரும் நீங்க பாத்துங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா இருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க டேம்ல இருந்து வெளியே வந்தாச்சு இப்ப ஸ்ட்ரைட்டா வால்பாறை தான் ஆனா வால்பாறை போன உடனே வால்பாறை போகுமான்னு கேட்டான்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா கொல்லிமலை போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்க போயிட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் நாளைக்கு என்னடா நாளைக்கு கன்ஃபார்மா வால்பாறை போவோம் அதனால வீட்டுக்கு என்னோட மிஷின் மிஸ் சொல்லிட்டு மச்சான் நாளைக்கு வருதுடா பர்ஸ் தொலைச்சிட்டா பர்ஸ் தொலைச்சிட்டா இந்த வீடியோ பாக்குற என்ன நண்பர்களா இருந்தாலும் என் மச்சான் பர்ஸ் கிடைச்சதுன்னா எடுத்து ஒரு காண்டாக்ட் பண்ணுங்க அவன் எங்க இருந்தாலும் வந்து வாங்கிக்குவான் இல்ல கொரியர் பண்ணிடுங்க அப்புறம் மேத்தி ப்ரோ வாங்க ட்ரிப்ல எப்படி இருந்தது சுமாரா போச்சு சுமாரா போத ஏன் அப்படி சொல்றீங்க ஒன்னு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம் வாழ்க்கையே வெறுப்பா இருக்குது அது அங்க பாருங்க டேம் வந்து நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல யாரு தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிருக்கோம் காட்டுறாங்க வேற லெவலா இருக்குது டிக்கெட் எடுக்கதான் போறாங்க நான் டேம் காட்டுறேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டோம் அந்த டேம்லேருந்து அப்படியே வந்து வால்பாறை உள்ள என்ட்ரு ஆனோம் அங்கே வந்து வனத்துறை ஆஃபீஸ்லேருந்து காசுலாம் வாங்கிட்டு இருந்தாங்க எவ்வளோ மச்சம் வாங்கிட்டு இருந்தாங்க அஞ்சு பேருக்கு 200 ரூபாப்பா அஞ்சு பேர் தனியாக 40 ரூபா அஞ்சு பேருக்கு பாட்டி ஆனால் கொஞ்சம் சும்மா இருக்கியா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் 240 வாங்குறாங்க அதே மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா மேலே ஸ்டே பண்ணுற மாதிரி வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா மட்டும்தான் வரணும் இல்லையா அப்படி வரவே வராதிங்க ஏன்னா அவங்க திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்டுருவாங்க உங்களை இங்கே பாருங்க வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே இதுவாகுது
ஆனா இப்பவே எடுப்போமான்றது கஷ்டம் தான், ஏன்னா நாளைக்கு காலையில தான் எடுக்க முடியும். ரொம்ப டயர்டா இருக்கும். இப்ப போயிட்டு எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில தான் எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, குட் நைட் அண்ட் துபாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மார்னிங். நான் ரூம்லேருந்து வெளியே வந்தோம். நைட்டு வந்துட்டு ஒரு எடுக்க முடியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு நாங்கள் வந்து ரூமில் வந்து தங்கிட்டோம். இங்கே வந்து ரூமோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஆச்சுன்னா 1100 ஆயிடுச்சு, அஞ்சு பேருக்கு. பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு ரூம்லாம். நான் வந்து நீங்கள் வந்து வந்தீங்கன்னா கூட ரீசனபிள் ப்ரைஸு, சின்ன ரூம் தான், ஆனால் அழகாக இருக்குது. அழகாக நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம், பெட்டர் அண்ட் தென். வால்பாரில் வந்தீங்கன்னா நீங்கள் இவங்கள பார்த்தீங்கனாலே போதும். நான் இவங்களோட காண்டாக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து நோட் பண்ணிங்கன்னா கூட. இங்கே ஸ்டே வந்து அவங்க ப்ரைஸ் செக்மெண்ட் கூட கம்மி பண்ணி உங்களுக்கு ரூம்லாம் தராங்க. ஹை பட்ஜெட் லக்ஸுரியாக தங்கினானா கூட ஓகே, அவங்க ரீசனபிள் ப்ரைஸாக அவங்க வந்துட்டு உங்களுக்கு ரூம்ஸ்லாம் தராங்க. அதே மாதிரி இப்போ வந்துட்டு வியூஸ் பாயிண்ட்ஸ், டீ எஸ்டேட், அந்த மாதிரி சில சில இடம்லாம் இருக்குது வால்பாறையில். எந்தெந்த இடத்துலாம் சூப்பராக இருக்கும் அந்த இடம்லாம் உங்களுக்கு வ்ளாக் பண்ண நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே பாய். டே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே டீ வந்து வேற லெவலாக இருக்குது. டீ அதெல்லாம் டீயில் தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டே கிரீன் டீ ஸ்மெல் வருது அப்படி வேற லெவல். அந்த கார்டன் எப்படி நான் போனோம், என்னங்க சோலர் கார்டன் அதானே ப்ரோ? தப்பா சொன்னேன், வியூ பாயிண்ட் இருக்கு. ஆ, வியூ பாயிண்ட் ஸ்டேட்டா தானே? ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. அந்த கார்டன் வந்து திடீர் எங்க கார்டன் போயிட்டு இருக்கீங்க, நீங்க நம்ம சோலர் கார்டன் நீங்க அந்த வீடியோல ஏப்பா நல்லபடி பூஞ்சோலை வியூ பாயிண்ட் தான் நம்ம சொல்றோம். வியூ பாயிண்ட் பூஞ்சோலைனா கார்டன் தான் அர்த்தம். ஓ, அப்படி சொல்லிட்டே ஆடா அப்பா சாமியே டிரான்ஸ்லேஷன். டேய், அது மாதிரிலாம் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க, பூஞ்சோலை தான் கேட்கணுமா? அதை ஒன்று போல அவர் கேட்டா பாரு, எந்த கார்டன் மஜாவா கேட்டால எந்த கார்டன் அதான் மஜாவா கேட்டாரு. தளபதி எங்கே போக போகிறோன்னா ப்ரோ சொல்லுவார், நல்லபடி பூஞ்சோலை வியூ பாயிண்ட் அங்கே போக போகிறோம். அங்கே போனோடனே சில ஷார்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு, அங்கே செம்மையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் போய் பார்க்கலாம் நம்ம. சரி ஓகே ஓகே பாய். கிளட்டி பறிச்சு வச்சிருக்காங்க கண்டிப்பா. உங்க பாட்டி லாட்டா என்ன சாமி, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சாப்பிட்டுதான் பாட்டி. உங்க பேர் பாட்டி? இந்த பாட்டி பேர் தான் மயிலம்மாவா? கஷ்டம் இல்ல, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. நானே நேத்து கார் டிராவல் செட் ஆகாது, ரொம்ப பிடிக்கும் அப்புறம் போதும்.
காலில இருந்து மதிய வரைக்கும் பறிச்சிட்டு இருக்காங்க 60 கி.மீ இது வந்து ரெண்டு கார் இருக்குறாங்க நாங்க பெட்ரோல் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்றாங்க நான் ரொம்ப நாள் அதிகமான ஒரு வேலை இதெல்லாம் நீங்க போற இடத்துல வந்து சாப்பிடறதுக்குள்ள பொருள் எல்லாம் இருக்கும் என்னது வாங்கி ஸ்நாக்ஸ் அதெல்லாம் இருக்கும் பாத்துங்க பை 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 வரோம் பாத்து பாடி ரொம்ப சந்தோஷம் சாப்பிட போறீங்க சாப்பிட்டோம் எல்லாரும் ஊட்டிட்டோம் என்ன ஊட்டாங்க அந்த பாட்டி பாட்டி ஒரு வாய் ஊட்டு பாட்டி இந்த வா எனக்கு சக்கர சுகர் எனக்கு அவங்க பாட்டி கிடையாது அவங்க அவங்க வந்து இப்பதான் என்ன 16 வயசு தான ஆகுது உங்களுக்கு ஆமா மயிலம்மா அவங்க அது 16 நான் அதுங்களுக்கு சுகர் சுகர் ஆயிருக்கு நமக்கே சுகர் பை 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 அந்த பாட்டி வந்து முட்டை குழம்பு குத்தாங்க வேற லெவல் போலாமா எடுத்து போடுறல பங்கே விட்டுமாப்பா அத கேன கார்ல நம்ம போலாம் அப்புறம் இங்க வந்து ஒரு வழியா அந்த வியூக்கு வந்தாச்சு இங்க தான் நடக்கணுமானா இங்க தான் போணும் போல அந்த வியூ வேற லெவலா இருக்குது செம்மையா இங்க வந்து பாக்கும்போது இடம் பேர் நம்ம நல்லபடி பூஞ்சோலை வியூ பாயிண்ட் வந்தாச்சு பேசல ஒரு வழியா அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு அங்க பின்னாடிலாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த லெவல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா தெரியும் அங்க லெவல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினேன் அவங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா கொஞ்சம் வெயில் அதிகமா தான் இருக்கு நைட்டு குளிர்து பயங்கரமா காலையில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வியூக்கு வந்தாச்சு இன்னும் இந்த வியூவில் வந்துட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நம்ம அப்படியே பொறுமையாக பார்க்கலாம் கிடைக்காது போதுங்கலாம் ஷார்ட்ஸ்லாம் எடுத்து முடிச்சோன்னு இந்த பக்கத்துலேயே ஒரு டீ ஷாப் இருக்குது அங்கே அப்படியே டீ லெமன் டீ லெமன் டீ வந்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம் டயர்டாக இருக்குது ரொம்ப டயர்டாகுது அப்படியே லெமன் டீ ஆர்டர் பண்ணிட்டு மேத்யூ நீங்கள் என்ன குடிக்கிறீங்க ஸ்வீட் லெமன் சோடா ஸ்வீட் லெமன் சோடா அதுவும் செம்மையாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் கன்ஃபார்மாக டீ குடிக்கலாம் கசக்கி அவர் தான் 12 வருஷமா இங்க தான் டீ கடை வச்சிருக்காரு நீங்க வந்தீங்கன்னா இது அண்ணைய பாக்கலாம் அண்ணா உங்க பேர் என்ன இந்த ரெண்டு அண்ணாங்க தான் இருப்பாங்க இங்க வந்தீங்கன்னா கடை இருக்கும் கடை லீவ் அண்ணா கடை எப்பெல்லாம் லீவ் எப்பெல்லாம் இருக்கும் லீவே இல்ல லீவே இல்ல லாங் டைம் எப்போ வேணா நீங்க வரலாம் அண்ணன் வந்து விசிட் பண்ணலாம் நீங்க
நீ எங்க இருந்து இங்கே வா வால் பாரு யூடியூப்ல ஆமா ஓகே நான் டீ ஆமாண்ணா டீ குடிச்சிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஒரு வீடியோ போடு வேற எடுத்து போலாம் இப்போ அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து நம்ம வெளிய வந்துட்டோம் வெளிய வந்து இப்போ வேற இடத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம் இப்போ அங்க போயிடு நம்ம எல்லா ஷாட்ஸ்லாம் இருப்போம் என்ன வியூன்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஸ்பாட் வந்து எங்கன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் ஓகேவா ஓகே அதே மாதிரி கிளைமேட் வந்து நல்லா சன்னியா இருந்தது டக்குனு சாரி கிளைமேட் வந்து நல்லா வேற லெவல் சூரியன்லாம் நல்லா அடிச்சுட்டு வேற லெவலாக இருந்தது திடீர்னு சடனாக கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பனிமூட்டமாக அப்படியே இருக்குது சில்னஸ்ஸாக இருக்குது இந்த டைமு நான் உங்களுக்கு அது காட்டுறேன் நான் பாருங்கள் அடுத்தது வந்துட்டு சோலியா டேம் அங்கே போகிறோம் அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருந்ததுங்க அந்த ஹோட்டலில் சாப்பிட்டது அதனால நான் அந்த வீடியோ பண்ணலை சாப்பாடு வந்துட்டு ரொம்ப எப்படின்னா கஞ்சி பிரியாணி அது பேர் ஆமாம் எவ்வளோ ப்ரைஸ் வாங்கினாங்க ஒரு ப்ரைஸ் ரைஸ்க்கு ஒரு பிரியாணி பார்த்தீங்கன்னா 120 rupees 120 ஆனால் ஒரு பிரியாணி வாங்கணும் ஒர்த்தபிளே கிடையாது அது ரொம்ப மோசம் நிறைய இடத்துல கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க நல்லா இருக்கா அப்படின்ட்டு பாருங்கள் ஹோட்டல் நல்லா இருந்தால் ஓகே நீங்கள் போய் சாப்பிட்லாம் பெட்டராக ஹில்ஸ் கீழே இறங்கிட்டு சாப்பிட்றது நல்லது ஆமாம் ஹில்ஸ் கீழே போயிட்டு நீங்கள் இறங்கி சாப்பிட்லாம் நீங்கள் வரும்போது கூட ஹில்ஸ் கீழே வாங்கினது சொல்கிறேன் ஆ வரும்போது கூட ஹில்ஸ் கீழேயே நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க அதுதான் உங்களுக்கு பெட்டர் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லது ஏன்னா காசு அதிகமாக பிடுங்குறாங்க அப்புறம் சோலியா டேமுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வியூஸ் பாயிண்ட் போங்க ஏன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் 250 அந்த மாதிரி கட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த ப்ரைஸிங் மட்டும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை பில் அமௌண்ட் மட்டும் நீங்கள் காட்டினா போதும் அதனால் நீங்கள் அங்கே பே பண்ண தேவையில்லை இங்கே நீங்கள் வந்து இங்கே வர்ற மாதிரி இருந்தால் இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு இடத்துக்கு போங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஓகே இப்போ நம்ம டேமுக்கு போயிட்டு டேமில் வந்து வீடியோ ஷார்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வேறு எங்கே போகிறோம் நடுவில் யானைலாம் வரோம்லாம் சொல்லிட்டு இருக்கேன் மச்சா வேற லெவல் நான் டிரைவிங் நடுவில் யானை அந்த மாதிரி வைல்ட் அனிமல்ஸ்லாம் வரோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா பார்த்தோன்னா சூப்பர் நம்ம வீடியோவில் நம்ம அது எடுக்கலாம் நம்மளுக்கு லக் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம டேமுக்கு போயிட்டு வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம் அடுத்த ஷார்ட்ஸ் பாய் ஓகே பாய் டேமுக்கு கொஞ்சம் உள்ளே வந்துனே இருந்தீங்கன்னா டேமில் வந்து தண்ணி இல்லைங்க அதான் உண்மை டேமில் சுத்தமாக தண்ணி இல்லை சும்மா பார்க்குறதா இருந்தால் டேமை பார்க்கலாம் நீங்கள் அந்த டேம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா இந்த வியூ கிடைக்கும் உங்களுக்கு இந்த வியூ வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு செம்மையா ஓகே அனைத்து நண்பர்களுக்கும் சாரி ஏன்னா அந்த வீடியோட கண்டினியூட்டி வந்துட்டு அதோடு ஸ்டாப் ஆகிடுச்சு ஏன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்துட்டு எங்களை நிறுத்திட்டாங்க எடுக்கக்கூடாது வீடியோலாம் எடுக்கக்கூடாது அது ப்ரைவசியான பிளேஸ் அந்த மாதிரி சொல்லிவிட்டு எங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால் அந்த வீடியோட கண்டினியூட்டி வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு அதனால் வீடியோ முடிஞ்சிச்சுங்க ரொம்ப சோகமாக வேறு இருக்குது எனக்கு அதுக்கப்புறம் நம்ம
ட்ராவல் ஆகி வந்துட்டோம். அங்கேருந்து வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அது என்ன இடம்னு சொல்லிட்டு நான் இப்போ நான் ரிவீல் பண்ணலை. அதுக்கு அடுத்த வீடியோ நீங்கள் வரோம், கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும் உங்களை பற்றி எங்களுக்கு. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் சப்போர்ட் தான் எல்லாமே. கொல்லிமலை வீடியோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, நல்ல சப்போர்ட் இருந்தது, சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு. அடுத்தது என்னோட வீடியோ வருமா இல்லை ஹார்டியோட வீடியோ வருமானு தெரியல. அது கன்ஃபார்மாக ஸ்பின் ஆஃப் ரெண்டு பேருந்தில் யாருன்னா ஒருத்தர் கொடுக்க பார்க்குறோம். ஓகே, பை.